அன்பான நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு இந்நாளிலும் இயேசு நாமத்திலே நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இது என் நேசரின் சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியினுடைய தலைப்பானது விசுவாசத்தின் நல்ல போராட்டம், ஃபைட் தி குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த். இதற்கு ஆதாரமாக பரிசுத்த பவுலினுடைய நிருபம், திமோத்தேயு நிருபம் முதலாம் நிருபம் 6:11 வாசிக்கிறேன். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினுமாய் இருக்கிறாய். அன்பானவர்களே, பரிசுத்த பவுல் தம்முடைய நிருபத்திலே திமோத்தேயு எழுதும் பொழுது திமோத்தேயுவை மகனாக கருதி எழுதுகிறார். 1 Timothy 1:18 வாசிக்கும் பொழுது ஒரு மகனுக்கு சொல்வது போல சொல்லுகிறார். இந்த குறிப்பிட்ட பகுதியில் அவர் சொல்லும் பொழுது ஒரு தேவனுடைய மனிதன் என்பதாக அட்ரஸ் பண்ணுகிறார். அன்பானவர்களே, பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் ஆத்துமாக்களுக்காக கர்ப்பவேதனைப்படக்கூடியவராக காணப்பட்டார். ஆகவே திமோத்தேயு அவருடைய ஆவிக்கிற மகனாக அவர் கருதினார். ஆத்தும் ஆதாயம் செய்யக்கூடியவர்கள், ஊழியத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், அவர்கள் இவாஞ்சலிஸ்டாக இருந்தாலும் சரி, போதர்களாக இருந்தாலும் சரி, பைபிள் காலேஜில் டீச் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இவ்விதமான ஒரு மனப்பான்மை தேவை. பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், உங்களுக்கு 10,000 உபாத்தியார்கள் இருந்தால் கூட நான் உங்களை கிறிஸ்துவுக்குள் பெற்றெடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அன்பானவர்களே, ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம். ஆக இவர் குமாரனாகிய திமோத்தேயு என்று சொல்லி அவர் எழுதுகிறார். எழும்போது என்ன சொல்லுகிறார், ஜனங்கள் அநேகர் பண ஆசையானது எல்லாத்தையும் வேறாய் இருக்கிறது, சிலரதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி 1 Timothy 6:10-11 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிய வேண்டுமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக காரியங்களை செய்ய விரும்பி இருக்கும் பொழுது நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டும். பண ஆசை எல்லாத்தையும் காரணம். ஒரு சிலர் ஊழியத்தின் மூலமாக பெரிய பிரபலமாக வரும்பொழுது நிறைய சொத்துக்களை சேர்த்து வைத்து அது தேவனுடைய ஆசீர்வாதம் என்று நினைக்கிறார்கள். தவறான ஒரு காரியம். தேவையான அன்று கொடுப்பார், நம்ம கஷ்டத்துக்குள் இருக்க விடமாட்டார், அவதிப்பட விடமாட்டார், கவலைக்குள்ளாக இருக்க விடமாட்டார். ஆனால் அதே சமயத்தில் பண ஆசை எல்லா தீங்குக்கு வேறாக இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசித்து விட்டு வழுகி போய் அநேக வேதனைகளினாலே தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பண ஆசை இருக்குமானால், நீங்கள் சாதாரணமான ஒரு விசுவாசியாக இருந்தாலோ அல்ல ஊழியத்தின் பாதையில் இருந்தாலோ, பண ஆசை இருக்குமானால் விசுவாசம் விட்டு வழுகி போனதாக ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசம் உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. பணத்தை நம்புகிறவர்கள் ஆண்டவர் நம்புவது முடியாத ஒரு காரியம். இங்கு இவர் சொல்லுகிறார், நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இந்நாளில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தியினுடைய டைட்டில் தி ஃபைட் குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. இதில் ஒரு 5 அளவுக்குள்ளாக சொல்ல விரும்புகிறேன். தேவன் நம்மை, காட் கால்ஸ் அஸ் டு பி சோல்ஜர்ஸ், போர் இடும்படியாக, போர் வீரர்களாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். நம்முடைய போராடக்கூடிய தி பேட்டில் ஃப்ரான்ட், போர் முகமானது, அதை குறித்து சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக விசுவாசத்தோடு போராடக்கூடிய அந்த போராட்டத்தின் பரிமாணங்கள். அடுத்ததாக டைனமிக்ஸ் ஆஃப் ஒர்க்கபிள் ஃபெய்த், கிரீஸ் குடி விசுவாசம் எப்படி பெற்றுக்கொள்வது. அடுத்ததாக மூச்சொடுங்கு மட்டும் அந்த விசுவாசத்தை காத்து கொண்டு ஆண்டுக்கு ஊழியம் செய்வது எப்படி. இதில் ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, காட் கால்ஸ் அஸ் டு பி சோல்ஜர்ஸ். 1 Timothy 1:18 குமாரனாகிய திமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். சரி, நாம் பிறக்க முன்னாகவே நம்மை குறித்து அறிந்த ஆண்டவர் யார் யார் என்னென்ன செய்ய முடியும், யார் யார் அழைப்பு கொடுத்தால் கீழ்ப்படியவால் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே திமோத்தேயு பொறுத்த அளவில் தேவன் உனக்காக தீர்க்க தரிசனமாக ஒரு சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக சொல்லுகிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணணுமாய் இருக்கிறாய். சி, ஒரு சில சாட்சியோடு வாழ்க்கை ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் என்ன ஆகிறது என்று சொன்னால், அவர்கள் செய்யக்கூடிய ஊழியத்திலே கொஞ்சம் தவறி செல்லும் பொழுது, ஆண்டுக்கு முன்பாக தவறான அளவிலே செல்லும் பொழுது அவர்கள் விட்டு விடுகிறார்கள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணணுமாய் இருக்கிறாய். நாம் அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான காரியம். நாம் ஆண்டர் நம்ம ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது கடினமாக ஆண்டருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஹார்டி சோல்ஜர்ஸாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு பாடுபடக்கூடிய சோல்ஜர்ஸாக இருக்க வேண்டும்.
எந்த ஒரு தேசத்திலும் போர் வீரர்களாக சேரக்கூடியவர்களுக்கு என்ன பாடுபட்டாலும் அவள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். யூ கான் பி சாக்லேட் சோல்ஜர்ஸ். சாக்லேட் சோல்ஜர்ஸ் என்று சொன்னால் என்ன? சாக்லேட் வாயில் போட்டு உருகி போகும். யுத்த களத்தில் செல்லும் பொழுது பின்னிட்டு ஓட முடியவே முடியாது. ஆகவே ஆண்டவராக இயேசுவின் அளவிலை பார்க்கும் பொழுது, ஊழியத்தின் அளவிலை பார்க்கும் பொழுது, நாம் தீங்கு அனுபவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 2:3-4 பார்க்கும் பொழுது, நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி, தண்டில் சேவம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவம் கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்பு கொடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். சி, தேவன் நமக்கு கொடுத்த அழைப்பை நான் உணர்ந்து பிழைப்பு கெடுத்த அளவில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. உலகத்தில் இருக்கும்போது நமக்கு தங்க ஒரு இடம் வேண்டும், நாம் ஒரு சில காரியங்களை வாங்க வேண்டும், பணம் வேண்டும், தேவைதான். ஆனால் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறார். டோன்ட் பி என்டாங்கிள் வித் தி திங்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். உங்களில் எத்தனை பேர் ஊழியத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் இவ்விதமாக ஈடுபட்டு கிடக்கிறீர்கள்? அவ்விதமாக இருக்கும்பொழுது நீங்கள் ஆண்டவருக்காக தீங்கு அனுபவிக்க மனமிட்டு காணப்படுகிறீர்கள். கஷ்டங்கள் வேண்டும் என்று கேட்பதல்ல, ஊழியத்தின் பாதையிலே கஷ்டங்கள் வருமானால் அதை மனரமியமாக ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே 45 ஆண்டுகளாக எனக்கு கஷ்டங்கள் வந்திருக்கிறது, துக்கங்கள் வந்திருக்கிறது, பசி பட்டினி எனக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் கூட ஆண்டு முன்பாக முறுமுறுத்தது கிடையாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் விரக்தியோடு ஆண்டவருக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் ஹார்டி சோல்ஜர்ஸ் அல்ல. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் சேவனாக தீங்கு அனுபவி என்பதாக சொல்லுகிறார். ஆண்டவர் நல்ல போர் சேவர்களை எதிர்பார்க்கிறார். கள்ள போதுகிறவள் அல்ல, ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடியவள் அல்ல, எப்படியாவது வசதியாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவள் அல்ல. ஆண்டவராக இயேசுவுக்காக அவருடைய சித்தத்துக்குள்ளாக, அவருடைய ஊழியத்துக்குள்ளாக பாட அனுபவிக்க ஆயத்தமாக இருக்கக்கூடிய நல்ல போர் வீரர்களை தேடுகிறார். அப்படி இருந்தால் மாத்திரமே விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நீங்கள் போராட முடியும். அடுத்ததாக 2வதாக, தி பேட்டில் ஃப்ரண்ட், யுத்த களம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறது? யுத்த களம் என்று சொல்லும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் போர் இடும்போது அந்த யுத்தத்தில் 3 விரோதிகள் இருக்கிறார்கள். செல்ஃப், சின் அண்ட் சேட்டன், சுயம், பாவம், பிசாசானவன். சி, இந்த அளவில் பார்க்கும் பொழுது நாம் அதை அறிந்து கொண்டு மாத்திரமே முன்னோடி செல்ல முடியும். நம்முடைய சுயமன நமக்கு விரோதியாக இருக்கிறார். அதை அநேகர் புரிந்து கொள்வதே இல்லை. நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனை இல்லை என்பதாக நினைக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையிலே தவறான அளவு இருப்பதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். டிஎல் மூடி என்று சொல்லக்கூடிய பெரிய ஊழியக்காரர் சொல்லுகிறார், ஆஃப் ஆல் தி பீப்புள் ஹூம் ஐ மெட், நோபடி கேம் ஏ ட்ரபிள் தேன் மை செல்ஃப். நான் சந்தித்த ஜனங்களிலே என்னை காட்டில் வேறு யார் எனக்கு அதிகமாக தொந்தரவு கொடுத்தது இல்லை. சி, நம்முடைய உள்ள கிடக்கை, நம்முடைய பழைய மனுஷன் என்னென்ன செய்ய முடியும், எவ்வளவுக்கு கொடூரமான காரியங்களை செய்ய முடியும் என்று உணர்வோமானால் ஜாக்கிரதையாக இருப்போம். என் உள்ளம் எனக்கு தெரியும், மற்ற யாருக்கும் தெரியும் முன்னாக என் உள்ளம் எனக்கு தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். இதை உணர்வோமானால் நாம் ஆண்டவருக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருப்போம். ஆகவே போர்க்களமானது முதல் அதகம் சுயமாக இருக்கிறது. அநேகர் தாங்கள் சொல்வது சரி என்று சாதிக்க விரும்புகிறார்கள், தெளிவாக சொன்னாலும் புரிந்து கொள்ள முடியாமல் காணப்படுகிறார்கள். அநேகரை நான் பார்த்திருக்கிறேன், நீ செய்வது தவறு, உன் மனப்பான்மை தவறு என்று சொன்னால் ஒத்துக்கொள்ளவே மாட்டான், நான் சரிதான். இது பிசாசனுடைய ஒரு மனப்பான்மை. ஆகவே நம் ஆண்டுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருந்து நாம் போரிட வேண்டுமானால் முதல் போர்க்களமானது சுயம். நாம் சுயத்தை கொல்லுவதல்ல, சுயத்தை ஆண்டுக்குள்ளாக அடக்கி வைக்க வேண்டும். தெய்வாவின் அனலுக்குள்ளாக சுய வெறுப்பல்ல, சுயத்தை நாம் விட்டு கொடுக்க வேண்டும். நாட் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பட் செல்ஃப் டினாயல். சுயத்தை விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆண்டு வரும்பொழுது. 2வதாக நம்முடைய போராட்டமானது பாவம். சி, பாவத்தன்மை இருக்கிறது. பாவத்தன்மை இருப்பதனாலே சோதனை சாத்தன் கொண்டு வரும்பொழுது திறந்துவிட வசதியாக இருக்கிறது. ஆனால் பாவத்தின் விளைவை குறித்து அறிவோமானால் சோதனை சகிக்கும்படியான ஆண்டு கிருபை கொடுப்பார், அதுக்கான கிருபை ஆண்டு கொடுப்பார். ஜபம் இல்லாமல், தேவாவின் அபிஷேகம் இல்லாமல் ஒருவனும் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. ஆகவே நம்முடைய போராட்டத்திலே நாம் சுயத்துக்கு எதிராக போராட வேண்டும். மாம்ச இச்சைகள் நம்முடைய ஆத்மாக்கு எதிரான இச்சைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சுயத்தை அடக்கி வைக்க முடியுமானால் இயேசுவின் சிலுவைக்குள்ளாக, இயேசுவின் பிரசன்னத்துக்குள்ளாக, தேவ சமூகத்துக்குள்ளாக நம்முடைய சுயத்தை கொண்டு வந்து அடக்கி வைக்க முடியுமானால் நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியும். அப்படி மேற்கொள்வோமானால் சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது, சாட்சி சுத்தமாக காணப்படும். பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாங்கள் மரணம் நேரிடுக்கதா இருந்தால் கூட ஜீவன் தப்பும்படி பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை மேற்கொண்டார்கள்.
ஸோ சுயத்தை நாம் டீல் பண்ணிவிட்டு பாவத்துக்கு இடம் கூடாதபடி, சோதனைக்கு இடம் கூடாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருப்போமானால் நாம் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாக இருக்க முடியும், பிசாசை மேற்கொள்ள முடியும். பிசாசு எந்தெந்த அளவில் நம்மோடு வர விரும்புகிறான், அவன் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு வருவது கிடையாது, மிசைல்ஸ் எடுத்துக்கொண்டு வருவது கிடையாது. கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, இவர்கள் உலகத்தினால் உண்டானவர்கள், பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக சாத்தான் கிரியை செய்ய வருகிறான். இதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தீங்கு நாளிலே சகலத்தை செய்து முடித்தவர்களாக நிற்க திராணி உள்ளதாகும்படி தேவனோட சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பர்சப்பவல் எபேசியர் 6:13-16 வரை சொல்லுகிறார். என்ன செய்ய வேண்டுமாம்? ரட்சணம் என்னும் தலைச்சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், தேவனோட வார்த்தையாகிய ஆவியின் பட்டயம், சத்தியமனும் அரக்கச்சை, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, அதற்கு அடுத்ததாக சாத்தான் இயக்கக்கூடிய அக்னி ஆஸ்திரங்களை அவிக்கத்தக்கதாக எல்லாவற்றுக்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இது இல்லாதபடி சாத்தானை மேற்கொள்ள முடியாது, நான் போராடவே முடியாது. அன்பானவர்களே, விசுவாசம் என்னும் கேடகம் என்று சொல்லும்போது மூல பாஷையில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஷீல்டே காட்டுகிற, ஒரு டோர் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஷீல்டே காட்டுகிறது. அந்த டோர் என்று சொல்லும்பொழுது, வாசல் என்று சொல்லும்பொழுது ஆண்டவராக இயேசு விசுவாசத்தை தோக்குற முடிக்கிறமாய் இருக்கிறார். இஸ் எ பிகினர் அண்ட் பெர்ஃபெக்ட் ஆஃப் அவர் ஃபெய்த். நம்முடைய விசுவாசத்தை நாமவே டெவலப் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். மனசாட்சி கரைப்பட்டிருக்குமானால் அதை அறிக்கையிட்டு நாம் சுத்தமான மனசாட்சிகள் வரும்பொழுது விசுவாசம் கிரியை செய்யும். ஆகவே விசுவாசத்தின் போராட்டத்தை, நல்ல போராட்டத்தை போராட வேண்டுமானால் நாம் இந்த விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ள வேண்டும். சாத்தான் எரியக்கூடிய அக்னி ஆஸ்திரங்களை அவிக்கத்தக்கதாக இந்த விசுவாசத்தின் கேடகம் நமக்கு தேவை. உங்களில் எத்தனை பேர் இவ்விதமாக இதை அறிந்து கொள்கிறீர்கள்? இந்த நான் சொன்ன இந்த பகுதி எபேசியர்கள் நிருபம் 6 இதை நான் மனப்பாடம் செய்து நான் அடிக்கடி ஜெபிப்பேன். நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் சாத்தானோடு போராடும் பொழுது நமக்கு பின்பாக பேக் கவர் கிடையாது. பிசாசானவனுக்கு எதிராக ஓடி போகும்படி நமக்கு வழி கிடையாது. அது ஆண்டவர் சித்தம் அல்ல. ஆண்டவராக இயேசுவுக்காக முன்னோக்கி செல்ல வேண்டுமானால் நாம் சரியான போர்வீரர்களாக காணப்பட வேண்டும். பர்சு போல் சொல்கிறார், பின்னானவளை மறந்து முன்னானவளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவன் அழைத்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் அதை பற்றிக்கொள்ளும்படி ஆசையாக தொடர்கிறேன் என்று சொல்கிறார். உலகத்தின் காரியங்களுக்காக அல்ல. பர்சத்தை போல் ஒருபோதும் தனக்கு பெரிய பங்களா கட்டவும் இல்லை, ரதம் வாங்கவும் இல்லை, பணத்தை சேர்த்து வைக்கவும் இல்லை. ஆகவே தெளிவாக சொல்லுகிறார், பண ஆசையானது எல்லா தீங்குக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். உங்களில் எத்தனை பேர் ஊழியத்தின் பாதையிலே தவித்து கொண்டிருக்கிறீர்கள்? ஊழியத்தின் பாதையில் வெற்றி இல்லாமல் காணப்படுகிறீர்கள்? கேள்வி கேட்டு பாருங்கள், எத்தனை பேர் பண ஆசைக்குள்ளாக விழுந்து கிடக்கிறீர்கள்? ஆகவே நாம் போர்க்களம் என்று சொல்லும் பொழுது, இந்த விசுவாசத்தின் போராட்டத்தில் இருக்கும் பொழுது நமக்கு வேண்டுமான காரியம் என்ன? சுயத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும், அடக்கி வைக்க வேண்டும். அடுத்தாக பாவத்தின் சோதனை வரும்பொழுது அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக நாம் சாட்சி தெளிவாக காத்துக்கொள்வோமானால் விசுவாசம் மேற்கொள்ள சுலபமான காரியமாக இருக்கிறது. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசிக்கிறால் நடக்கும் காரியங்களாவன என் நாமத்தினால பிசாசில துரத்துவார்கள். சி, பிசாசை துரத்தும்படியான சூழ்நிலையிலே ஆண்டோட வார்த்தை போதும். ஆண்டோட வார்த்தை போதும். பில்லிசின கட்டை எடுக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி வஞ்சகத்துக்குள்ளாக நடத்த வேண்டிய தேவையில்லை. மனச்சாட்சி சுத்தமாக இருக்குமானால் உங்கள் மூலமாக என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் செய்ய விரும்புகிறாரோ அத்தனை செய்ய முடியும். ஆண்டவருக்காக நீங்கள் போராட வேண்டும். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்தி ஜீவனை பற்றிக்கொள். அதற்காக அழைக்கப்பட்டாய். நித்தி ஜீவனுக்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் பெரிய மாளிகை கட்டி உட்காருவதற்காக அல்ல. ஆகவே அன்பானவர்களே, நாம் இந்த விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விசுவாசத்தை குறித்து ஆழமாக ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். யூதாவினுடைய நிருபம் 3:4 பார்க்கும் பொழுது, யூதா என்று சொல்லும்பொழுது ஆண்டவராக இயேசுனுடைய ஒரு ஹாஃப் பிரதராக கருதப்படுகிறார். யாக்கோபனுடைய சகோதரனாக காணப்படுகிறார். அவர் சொல்கிறார், பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது. இந்த விசுவாசம் என்று சொல்லும் எதை காட்டுகிறது? தி ஹோல் கார்பஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட், தேவனோட வார்த்தையின் தொகுப்பை காட்டுகிறது. அதன் மூலமாக தான் விசுவாசம் வருகிறது. தேவனோட வார்த்தை கேட்பதனாலே விசுவாசம் வருகிறது. இங்கே அவர் சொல்கிறார், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். ஆக அப்போஸ்தலர் மற்றவர்கள் தேவனோட வார்த்தையை எழுதும் பொழுது ஆண்டவரை சந்தித்து அவரை அனுபவிக்கும் போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசுவாசம் அது. அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், அதற்காக போராட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், நமது தேவனுடைய கிருபையை
காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிறவர்களாகிய சிலர் பக்க வழியாக உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவல் என்பது பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய கிருபையை அவர்கள் காம விகாரத்துக்கு ஏதோ மாற்றுகிறார்களா? ஆகியவர் சொல்லுகிறார், ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாக போராடும்படியாக சொல்லுகிறார், சத்தியத்துக்காக நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு சில பெரிய பெரிய ஊழியத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட காம்ப்ரமைஸ் பண்ணி விடுகிறார்கள், காம விகாரத்துக்காக மாற்றி விடுகிறார்கள், நடனத்தை ஆராதனையில் கொண்டு வருகிறார்கள், வேதம் அவிதமாக போதிப்பது கிடையாது. ஆகவே சத்தியத்தை சரியாக சத்தியமாக நாம் தேட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற பக்க வழியாக நுழைந்தவர்கள் மோட்சராஜத்துக்குள் செல்ல முடியாது. ஆகவே இந்த சத்தியம் என்று சொல்லும் பொழுது, இது ஹோல் கார்பஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட் என்று சொல்லும் பொழுது, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்த்து அது நமக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தைரியமாக போராட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அதை உள்ளத்துக்குள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் விசுவாசத்தில் வளர ஆரம்பிக்கிறோம். ஆனால் அந்த விசுவாசத்தை சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசம் நல்மனச்சாட்சியின் தேவை. பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்பொழுது முதலாம் அதிகாரத்தில் 18-20 வாசித்து பார்க்கும் பொழுது, நீ விசுவாசம் நல்மனச்சாட்சியை உடையவனாயிரு, சில நல்மனச்சாட்சியை கெடுத்து விட்டு தள்ளிவிட்டு விசுவாசம் என்னும் கப்பலை சேதப்படுத்தினார்கள். அவ்விதமான ஜனங்களில் எமினையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். சி, ஆவிக்கிற போராட்டத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்த அளவில் யுத்த காலத்தில் தேசங்கள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது முறையில் முக்கியமாக இருக்கிறது. அந்த போர் வீரர்களுக்கு தைரியம் வேண்டும். அவர் தைரியம் கலைந்து போகுமானால் யுத்தத்தில் தோற்கக்கூடிய சூழ்நிலை வரும். யுத்தத்தில் முன்பாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு போர் வீரன் பயந்து போய் அலறிக்கொண்டு ஓடி வருவானால் அவனை ஷூட் பண்ணி கொல்லும்படியாக கூட அவளுக்கு உரிமை உண்டு. ஏனென்றால் அவனுடைய அந்த கீழ்ப்படியாமை பயமான மற்றவர்களை கலக்கும். ஆகவே நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையிலே முன்னேறி செல்லும் பொழுது இயேசுவுக்காக எதை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதற்கான நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நல்மனச்சாட்சி உடையவனாய் இரு. விசுவாசமும் நல்மனச்சாட்சியின் தேவை. ரட்சிக்கப்பட்ட பின்பு தவறு இழைக்கலாம். சில சமயங்களிலே உடனடியாகவே மனந்திரும்பி இயேசின் இரத்தத்துக்குள்ளாக நம்மை கொண்டு வரும் பொழுது மனச்சாட்சி தெளிவாக இருக்கிறது. இது இல்லாதவர்கள் விசுவாசமானது கிரியை செய்யாத விசுவாசமாக காணப்படுகிறது. ஆக இமேனே அலெக்சாந்தர் ரெண்டு பேரை குறித்து சொல்லுகிறார், அவர்கள் தூஷியாதபடி அவர்கள் தூஷிக்கிறார்கள். சி, மனச்சாட்சி கரைப்பட்டு போகும்போது ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? சாசின் ஏவுதலோடு ஆண்டவரை தூஷிக்க ஆரம்பிக்கிறார்கள். பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏன் உதவி செய்யவில்லை, ஏன் அவர் இன்டர்வியூ பண்ணவில்லை என்று ஆண்டவருக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறார்கள். இவர் சொல்லுகிறார், ஆகவே இவர்களை நான் சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சுத்தமான மனச்சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். தேவாவை துக்கப்படுத்தக்கூடாது. ஆனால் இங்கு நம்ம என்ன காண்கிறோம்? சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லக்கூடிய காரியத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எப்படி புரிந்து கொள்வது? பாவம் செய்யக்கூடிய ஒரு சிலரை சபைக்கு புறம்பாக்குகிறார்கள். அது ஒரு அளவாக காணப்படுகிறது. ஹோலிக்குமே கொடுக்க மாட்டார்கள். ஆனால் கூடுமான வரையில் அவிதமாக தவறாக செல்லக்கூடியவர்களை திருத்தும்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு சில குடும்பங்களிலே யார் தவறு செய்தார்களோ அவர்களுக்கு ஹோலிக்கம்னு கொடுக்காமல் இருப்பது சரி. அந்த குடும்பத்தை முழுவதுமாகவே ஆலயத்தை விட்டு வெளியாகுவது தவறு. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டுக்கு முன்பாக ப்ரெஷியஸாக இருக்கிறது. யார் தவறு இழைக்கிறார்களோ, யார் பாவத்தை விட்டு வெளியே வராமல் இருக்கிறார்களோ அவர்களை கடிந்து கொள்ளலாம், அவர்களுக்கு அன்போடு உதவி செய்ய வேண்டும். அது ஒரு அளவு. அப்படிப்பட்டவர்களுக்கு ஹோலிக்கம்னு கொடுக்க வேண்டாம். ஆனால் ஒரு சில உன் மகன் இப்படி செய்துவிட்டானாகவே யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லு தவறான காரியம். இங்கு இவர் என்ன சொல்லுகிறார்? விசுவாசம் நல்மனச்சாட்சியும் காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை தள்ளிவிட்ட இருவரையும் சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் அப்படி ஜெபிக்க வேண்டும் நான் சொல்லவில்லை. ஆனால் பரிசுத்த பவுல் ஏன விதமாக சொல்லுகிறார் என்றால், இந்த ரெண்டு பேரும் தூஷிக்கக்கூடாது. ஆண்டு தூஷிக்கக்கூடாதபடி இருக்க அடி விழுந்தால் கூட பரவாயில்லை, அவள் திருந்திட்டும் என்ற அந்த அளவிலே சொல்லுகிறார். ஆகவே அன்பில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆழமாக நாம் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய சபையிலே யாராவது ஒரு தவறு இழைத்தால் அன்போடு பேசுங்கள், மனத்தாழ்மையோடு பேசுங்கள், தேவனுடைய வல்லமையோடு பேசுங்கள். கோபப்பட்டு கடிந்து கொண்டு அவர்களை விரட்டுவதல்ல, நாம் அன்போடு காரியங்களை செய்வோமானால் நாம் அவர்களை சரியாக அன்புக்குள் கொண்டு வர முடியும். ஒருவேளை சில தவறு இழைக்கும் பொழுது அடி விழுந்தால்தான் திருந்து வாழானால் ஆண்டவர் அதை செய்யட்டும்.
பரிசுத்த பவுல் மார்தம் எல்லாரும் நான் சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்வது சரியான ஒரு காரியமாக இருக்காது. ஆகவே இங்கே என்ன பார்க்கிறோம், விசுவாசம் நல்மனச்சாட்சி நமக்கு தேவை. ஆகவே அன்பானவர்களே, நாம் செய்ய வேண்டிய பொறுப்பை, நான்காவதாக நம்முடைய பொறுப்பை குறித்து சொல்ல விரும்புகிறேன். யூதாவினுடைய நிருபத்தில் 20 முதல் 25 வரை, நீங்களோ பிரியமானவர்களே அந்த அதிகாரத்தில் ஆரம்பத்திலே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய கள்ள தீர்க்க தரிசிகளை குறித்து துன்மார்க்கமான ஜனங்களை விட்டு நிறைய சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிற, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகாபரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்தி ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகாபரிசுத்தமான விசுவாசம், the whole corpus of God's word, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக விசுவாசம் வருகிறது. அந்த மகாபரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு இந்த நிருபத்தின் ஆரம்பத்தில் சொல்லுகிறார், ஒரு விஷயம் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாக போராட வேண்டும் என்று சொல்லுகிறார். சத்தியத்துக்காக போராட வேண்டும். சத்திய முன்னேறிச்சலும் யாரும் தடை பண்ண முடியாது. நாம் சத்தியத்தை பேசுவோமானால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், சத்தியத்தோடு ஜீவிக்க வேண்டும், தேவையானால் சத்தியத்துக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த சத்தியத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி, நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக இருப்போமானால் தேவாவின் உதவியோடு ஜெபிக்க முடியும், தேவனுடைய அன்பலை நம்மை காத்துக்கொள்ள முடியும். நித்திய ஜீவனுக்கு எதுவாக காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லாமலும் இது நம்முடைய வாழ்க்கைக்காக செய்ய வேண்டிய காரியம், சத்தியத்துக்குள்ளாக நம்மை காத்துக்கொண்டு விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு தேவாவின் உதவியோடு ஜெபம் பண்ணி இயேசுன் அன்புக்குள்ளாக காத்துக்கொள்ள வேண்டும். அவருக்கு கீழ்ப்படியும்பொழுது அவருடைய அன்புக்குள்ளாக காத்துக்கொள்ளுகிறோம். அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலர் அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து. ஆத்தும் ஆதாயம் செய்ய வேண்டியது மிக மிக தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்து என்ன சொல்கிறார், மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். ஊழியத்தில் ஈடுபடும் பொழுது நெருங்கி நிற்கிற பாவத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும். யாரும் சோதனைக்கு புறம்பாக இருக்க முடியாது. ஆண்டவராக இயேசுவுக்கு சோதனை வந்தது அவர் சுலபத்திலே மேற்கொண்டார். ஆகவே சோதனை வருவது தவறல்ல, சோதனை வரும்போது இடம் கொடுப்பது தவறு. பைபிளில் எங்கேயுமே சோதனை வராதென்று சொல்லவில்லை. ஆண்டவராக இயேசு சொல்கிறார், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நான் ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கும்போது சாத்தன் அதிகமாக தாக்க விரும்பலாம். அந்த சமயத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். தவறான காரியங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அடுத்து ஆண்டவர் என்ன சொல்கிறார், வழுவாதபடி நம்மை காக்க தேவனால் முடியும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிய அன்பானவர்களே, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமுள்ள சந்திதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாஸ்டர்களாக நிறுத்தவும் வல்லமையுள்ளவர். என்ன அழகான ஒரு பகுதி பாருங்கள். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, நீங்களோ பிரியமானவர்களே நீங்கள் மகாபரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் ஊன்ற கட்டப்பட்டவர்களாக இருந்து மனசாட்சி கரைப்படுமால் ஊன்ற கட்டப்பட முடியாது. மனசாட்சி தெளிவாக வைத்து கொண்டு நாம் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும், ஆவிலே ஜெபிக்க வேண்டும். ஆவிலே ஜெபிக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்காக அவருடைய அன்புக்குள்ளாக உறுதியாக காணப்படுவோம், ஆத்மாக்களை ரட்சிக்க முடியும், பயத்தோடு நடுக்கத்தோடு ஆத்மாக்களை இயேசு ஒன்றை கொண்டு வர முடியும். முக்கியமான ஒரு காரியம் அது. அடுத்ததாக ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார், வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடைய உங்களை மாசற்றலாக நிறுத்தும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்தும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுது உண்டாவதாக, ஆமீன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இந்த அளவீடுகளுக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஸோ நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் இது. பரிசுத்த பவுலுடைய சாட்சி எப்படி இருந்தது, 2 தீமோத்தேயு 4:5-8 வரை வாசிக்கும் போது அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார், நீ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட போகிறேன், என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஊட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நீங்களும் நானும் மரண தருவாயில் இப்படி சொல்லக்கூடுமானால் பாக்கியவான்கள். பரிசுத்த பவுல் பாடுபட்டவர், கல்லறி உண்டவர், மிலார்களில் அடிக்கப்பட்டவர், செத்துப்போனார்னு போடக்கூடிய அளவிலே அந்த அளவுக்கு அடிபட்டவர், ஒரு காலம் பின்வாங்கவில்லை. ஆண்டவருக்காக என்ன செய்ய விரும்பினாரோ அத்தனை செய்தார். ஆகியவை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
சரி, நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் ஆரம்பம் பெரிதல்ல, முடிவு முக்கியம். எப்படி ஆரம்பித்தோம் என்பது இருக்கிறது. அஸ்திபாரம் சரியாக ஆரம்பிக்க வேண்டும். வெளிப்படையாக ஃப்ளாம்பாயிண்டாக ஆரம்பிப்பதல்ல, ஆழமாக ஆரம்பித்து நம்முடைய ஓட்டத்தில் ஓடும்போது இக்கட்டுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பாவத்தினுடைய அழுத்தங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, எப்ரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற யாவற்றையும் தள்ளிவிட்டு, பாவமும் பாரமும் நெருங்கி நிற்கிறது, அவர்களை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குற முடிக்கிறமாக இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓடுங்கள். அநேகர் தங்களுக்கு நியமிக்காத ஓட்டத்தில் ஓட பார்க்கிறார்கள், மற்றவர்களை பார்த்து அதுபோல் இமிட்டேட் பண்ண பார்க்கிறார்கள். நீ யூஆர் யூனிக், நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். ஆண்டவராக இயேசு வரும்பொழுது உங்கள் தனிப்பட்ட அளவில் என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் அதை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அவிதமாக இருக்குமானால் ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், அவிதமாக சொல்ல முடியும். நீதியின் கீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்த நாள் எனக்கு அதை தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஆண்டவருக்காக என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? இயேசுவுக்காக என்ன செய்தாலும் கஷ்டமல்ல, என்ன செய்தாலும் அதை நாம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் அதை வெறுக்கவே கூடாது. என் ஆண்டவரே, நீர் எனக்காக பாடுபட்டீர், உமக்காக என்ன செய்யும் ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த அளவில் இருப்போமானால் நிச்சயமாகவே அன்று ஆசீர்வதிப்பார். ஆகிய அன்பான், இது ஒரு சவாலாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாசத்தை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவராகி இயேசுவுக்காக என்ன கஷ்டங்கள் வந்தாலும் பின்னிட்டு பார்க்க வேண்டாம். பரிசுத்த பவுலைப் போல, என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று நீங்களும் நானும் சொல்லக்கூடுமானால் பாக்கியவான்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவர், இந்த நேரத்திலே உமது வார்த்தையை கொடுக்க உதவினீர், உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் போராட்டத்தை, நல்ல போராட்டத்தை போராட ஒவ்வொருவருக்கு நீர் போதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஜெப ஆவிக்குள்ளாக ஒவ்வொருவரையும் கொண்டு வாரும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சகோதர சகோதரர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, தம்பி தங்கைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி எதற்காக எங்களை உருவாக்கினீரோ அந்த நோக்கங்கள் நிறைவேறத்தக்கதாக நாங்கள் சரியாக இருக்க உதவி செய்தருளும். கேட்ட வார்த்தைகள் உள்ளத்தின் ஆழத்தில் ரீங்காரமிட உதவி செய்யும். எல்லா மகிமையுமுக்கு செலுத்துகிறேன். மரண பரியந்தம் உமக்கு உண்மையாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவைகள் இருக்குமானால், பிரச்சனைகள் இருக்குமானால், உங்களோடு பேசி உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள்.